மா யா தம்பி இதா இவர் பின்னாடி இருக்குறத மோயர் வியூ பாயிண்ட் வந்தாச்சு மோயர் வியூ பாயிண்ட்ல என்ன இருக்குங்க யானையில இருக்குமா யானையில இல்ல சும்மா போய் பார்க்க நல்லா இருக்கு அந்த இடம் நல்லா இருக்கும் இதுதான் மோயர் பாயிண்ட் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாய் கிளைமேட் நல்லா இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இந்த பக்கம் என்னமோ இருக்குது இந்த பக்கம் என்னமோ இருக்குது வாங்க உள்ள போய் பார்த்தறலாம் இதுதான் மோயர் பாயிண்ட் ஸ்பாட் போட்டோஸ் இது வந்து வியூ பாயிண்ட் ஆமா லாங்ல இருந்து இருக்கிறதுக்கு எங்க மம்மி எங்க இங்க அவங்க காணா அங்க இருக்காங்களா பொறுமையவா பொறுமையவா முட்டிலி கோல் விடுறதெல்லாம் இருக்குது முட்டிலி கோல் எடுத்து இங்கிருந்து விட்டேன்னா அதோட பறந்து போகும் நல்லா இருக்கா மேடம் ஏன் இங்கே வந்து காட்டு எறும்பு செலவு வச்சுருக்காங்க எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல சத்தியமாக தெரியாது ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல பட் இந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த சர் தாமஸ் மோயர் அவரோட பேர் தான் வச்சுருக்காங்க அது வரைக்கும் தான் தெரியும் அவர் டீட்டெயிலில் இந்த பக்கம் போர்டு வச்சுருக்காங்க நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லிருக்கலாம் அதை அப்படியே உங்களுக்கு காப்பி எடுத்து போட்டுறேன் ஏன்னா அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன் இது ஏன் வச்சாங்கன்னு தெரியலிங்க பட் அதை பார்க்குறக்கு அழகாக இருக்குது அதுலேயும் பெயிண்டெல்லாம் உறிஞ்சி இருக்கு பட் இருந்தாலும் லுக்கிங் குட் ஏமா ஓகேவா அதெல்லாம் போட்டுக்கலாம் உயிரோட பக்கத்தில் விடுமா ஆமாம் இன்னும் இது இவ்வளோதானா அப்படின்னு கேட்காதீங்க இது எதுக்குன்னு தெரியல நினைவு ஒரு மோயரோட வச்சுருக்காங்க அதுதான் வாங்க இங்கே வாங்க பக்கத்தில் இருக்கும் எழுதியிருக்குப்பா அதையும் படிச்சிடல வாய்ப்பு இது வந்து வியூ பாயிண்ட் மேல இருக்கு போய் பார்க்கலாம் வா ஏறி வா ஏறி வா ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா அம்மா நீ நடந்து நடந்து முதுகு பஞ்சர் ஆகி போச்சுங்க பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க மேல அங்கிருந்து பார்த்தா எப்படி என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வர நேரம் எல்லாம் பண்ணி முடிச்சு ஒண்ணுமே தெரியலீங்க அப்பவும் பார்ப்போம் அப்பவும் பார்ப்போம் 10 ரூபா கொடுத்துருக்குங்க சொலைய 10 10 மொத்தம் 30 ரூபா கொடுத்துருக்கேன் அதுபோக சாப்பிட்டுருக்குறோம் இந்த இடத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கு நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க நவருவோம் ரூபா 10 ரூபா ஒரு டிக்கெட் Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time for the pain.
என்ன மலையா இருந்தா பாக்கறதே அழகா இருக்கா பாத்துட்டு என்னன்னு தெரியல சரி ஓகே இனி அடுத்து இதெல்லாம் வரிசையா நிறைய இடம் இருக்கு பட் வந்து நம்மளுக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் வந்துருச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு லைவ் வேற வரணும் அதனால நாளைக்கு காலையில சாரி நாளைக்கு ஆமா நாளைக்கு காலையில எகைன் வந்துட்டு ஃபுல்லா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா முத்து மணி எவ்வளவு ஆச்சு ஒன்றரை ஆச்சு என்ன பண்ணலாம் அன்றாவியா இருந்து உப்பும் போடல ஒண்ணும் போடல பிரெட் சரியா வேகமா வைக்கல எனத்தையோ கொடுத்தாங்க அதனால பசி லைட்டாக இருக்குது இங்கே வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா பிரியாணி மாதிரி சாப்பிட்லான்னு பார்த்தேன் சரி ஏதோ ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குது தக்காளி சோறுலாம் இருக்கும்பாங்களா இருக்குது பட் என்ன தான் இருந்தாலும் கடமை ரொம்ப முக்கியம் அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பாடுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே தெம்பா போய் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறோம் இருங்க என்ன வாங்குறேன்னு போய் கடையில் போய் பார்க்கல அது வேற டேஸ்ட் பார்த்துட்டு தான் தாங்க இல்லை அது காலையிலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்கு பொய்யுங்க வெஜ் பிரியாணி தான் இருக்கு சிக்கன் இருக்கா இருக்கா வேணுமா உங்களுக்கு நான் அவசரப்பட்டு இது ஃப்ரைட் ரைஸ் வேற சொல்லி வச்சிருந்தேன் அதுதான் நான் சொன்னேன் மாதிரி நான் தப்பிச்சுக்குவேனே எப்படி இல்லைங்க இவங்க பொய் சொல்றாங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கும் ஸோ எனக்கும் முத்துக்கும் எக் ரைஸ் சொல்லிட்டோம் எக் ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டோம் அம்மா வந்துட்டு நீ முதல்ல வாங்க நான் ஒரு வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன எனக்கு வேணுங்கிற சொல்கிறேன்ட்டாங்க ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு பின்னாடி பாருங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா ஈட்டிங் வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு கடைசியில் வெஜ் பிரியாணி தின்ட்டுருக்காங்க சிக்கன் பிரியாணி இல்லையா அப்புறம் அதைத்தானே சொன்னேன் அதுக்கு தான் நான் வேகமாக எக் போயிட்டேன் நல்லா இருக்கா நல்லா இருக்குமா டேஸ்டாக இருக்கா நல்லா இருக்கு அப்புறம் உப்பு கம்மியாக இருக்குன்னு எப்படி எப்படி மாட்டி விடும் பார்த்தியா எப்படி மாட்டி விடும் பார்த்தியா தப்பே இல்லைங்கண்ணா உப்பு கம்மியாக போடுங்க சுகருக்கு நல்லது பிபிக்கு நல்லது ஒன்னே விட மாட்டாங்களா இருக்கு அம்மா இவங்கள இந்த கடை விட்டு அந்த பக்கம் அனுப்பி விடுங்க இல்லைன்னா போயிருங்க இந்த கல்ல இந்த என்ன வேர்க்கடலை கொஞ்சம் கொடுங்கம்பாங்க அந்த பக்கம் மாங்காய் கொஞ்சம் கொடுங்கம்பாங்க எனக்கே வலிக்குது உடம்புல ஓகே ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம் எக் சாரி எக் ரைஸ் வாங்கிட்டோம் அம்மா வந்து வெஜ் பிரியாணி வாங்கியாச்சு நீங்கள் போய் நின்றுட்டு சாப்பிட முடியலங்க கார்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் செம்மையா பேக் பெயின் வந்துருச்சு முதுகெல்லாம் வலிக்குது போய் கார்ல உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம்